தத்பருசாய வத்மகே பக்கருதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 30/3/2020 பிகாரி வருடம் பங்குனி மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி சஷ்டி. இரவு 11:34 பின்பு சப்தமி. நட்சத்திரம் ரோகிணி. பிற்பகல் 2:10 பின்பு மிருகசீரிடம். நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய சந்திராசம நட்சத்திரங்கள் விஷாகம் அனுசம். சஷ்டி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாமன் மைத்துனர் வகையில் மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால அத்தை வகையில் மாமன் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும். அத்தை சம்பந்தப்பட்ட மாமன் சம்பந்தப்பட்ட வகையில் மரியாதையும் உதவியும் அதிகமாகும். உறவு வகையில் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அஜீரண கோளாறு ஏற்பட்டு மறையக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்காளியம்மன். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி எழுத்துக்கள். ரிசவராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கள சத்தமும் மாங்கல்ய பாக்கியமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் உச்சம் பெற்று ராசி அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை கடந்தவர்களுக்கும் மறுமணம் இல்லாத திருமண வாய்ப்பு இன்றைய நாளில் உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பேர் உருவாகும். கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில விஷயங்களில், அதாவது ஒரு சில விஷயங்களில் கழுவுற மீன் இல்லை நழுவுற மீனை போல நடந்துக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கை கொடுக்கும் காமாட்சி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ.வி. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் பணவரவு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று தனஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால பண வரவு அப்படிங்கிறது பல்வேறு வகையில் இருந்துகிட்ருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். எதிர்கால தேவைகளுக்கான திட்டங்கள் இன்றைய நாளில் உறுதியாகும். மாணவர்களுக்கு மன உறுதியும் கல்வியில் ஈடுபாடும் அதிகரிக்கும். உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் மிகுதியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தேனும் தெனமாவும் தானம் செய்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மேட்டுப்பாளையம் பத்ரகாளி அம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MQ. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்நீச்சல் போட்டு ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அதிகாரமும் மனோதைரியமும் மனோ வலிமையும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பெண்களுக்கு அடிமனதில் தெளிவும் முகத்தில் பொலிவும் மிகுதியாகும். பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுத்தம் சோறு போடும் என்ற பழமொழியை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காட்டேரி முனுசாமி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OR. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான பேச்சுக்களை கடைபிடிக்க வேண்டிய நல்ல நாள். நவக்கரக கோச்சாரப்படி 7ஆம் இடத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும். புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு மிகுதியாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாதங்களில் தீமையான பிடி வாதம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிருதிலிங்கம். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் முற்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AT. கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருள் கிடைக்கக்கூடிய நேர்த்தியான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தெய்வ அருள் கிடைக்கக்கூடியது மட்டுமல்ல, கடந்த காலங்களில் நீங்கள் வேண்டிக்கிட்டுக்கான வேண்டுதலும் பிரார்த்தனைகளும் இன்றைய நாளில் நிறைவேறும். புதிய புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் அதிகமாகும். உங்களுடைய அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய வல்லமையான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் திண்ணமாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தானத்தையும் தியானத்தையும் கடைபிடிக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மும்மாரி முத்தாலம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OE.
துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அருமையான நன்மைகளை சந்திக்கக்கூடிய பெருமையான நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கவலைப்பட வேண்டாம். சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. ராசிபதி சுக்கர பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும், மன தெளிவு அதிகரிக்கும், புதிய தொழில் தொடங்குவதற்கான சிந்தனைகள் உருவாகும், உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகமான சூழ்நிலை உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பன்னீர் செடி தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள வடிவு அம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வளமான கிரக அமைப்புகளால் நலமான சூழ்நிலைகள் அமையக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தைரியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும். சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால பெண்கள் மூலமாக பெருமையான வாய்ப்புகளை சந்திக்க முடியும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவமும் தொழில் கௌரவமும் அதிகரிக்கும். அதே சமயம் அதே ஏழாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ஹ்ரீம் சந்தராஜ நமக என மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாஞ்சியம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QW. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசியில வந்து குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படிங்கிற விட சத்ரு ஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு பகவான், சந்திர பகவான், சூரிய பகவான் நல்ல நிலைமையில் இருந்ததுனாலே அந்த ஜாதகம் நல்ல விஷயங்களை சந்திக்க முடியும் அப்படிங்கிற கோட்பாடுகளுக்கு இணங்க இன்றைய நாளில் நல்ல நல்ல விஷயங்களை அனைத்து விஷயங்களிலும் மென்மையாக மெல்ல மெல்ல சந்திக்க முடியும். குடும்பத்தில் ஒரு சில நேரங்களில் விவேகமில்லாத வீரமான பேச்சுக்களும் அதே சமயம் வெறுப்பான சூழ்நிலைகளும் உருவாகும். அதை தவிர்த்துக்கிறது நல்லது. அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் ஏழையப்பன் சுவாமி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MQ. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கட்டம் கட்டி பார்த்தவங்க முன்னாடி பெருமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகம் அதிகரிக்கும். விவசாயத்துறையில் நாட்டம் ஏற்படும். ஏற்கனவே விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு பக்கத்து தோட்டம் அல்லது பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதற்கான வருமானமும் அதிகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்ண கணபதி. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GS. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் உதயமாகுது. ஜென்ம ராசியில் புதன் பகவான் அப்படிங்கிற விட சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று சுகஸ்தானாதிபதி சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உடல் வலிவு பொலிவு அதிகமாகும். பொதுவாகவே திடகாத்திரமான ஒரு திரேகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். எவ்வளவு பெரிய நோய் நொடியில் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான வளமான சூழ்நிலைகளும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரச இலையில் அறுசுவை உணவு தானம் செய்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏரிக்கரை பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LQ. மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆணவத்தை தவிர்க்க வேண்டிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது சிறப்பு. தைரியஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது அதைவிட சிறப்பு. லாபஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது அதைவிட சிறப்பு. பல்வேறு வகையில் பண வரவுகளும் தன பாக்கியங்களும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மாணவர்களுக்கு மன உறுதியும் பொது சேவையில் ஈடுபாடும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சையம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KT. இன்றைய ஆன்மீக தகவலில் சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் எந்த மாதிரியான தான தர்மங்கள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுருக்கமாக சொல்லப்போனோம் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதியே சூரிய பகவான் தான். ஆதித்ய பகவானுடைய அனுகிரகம் அதிகமாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியை சேர்ந்தவங்க, பொதுவாகவே அன்பை வெளிப்படுத்தினால் கூட அதிகாரமாக வெளிப்படுத்தக்கூடிய சிம்ம ராசியை சேர்ந்தவங்க, தன்னுடைய குடும்பத்தில் கூட பாசம் இருந்ததுன்னு வைங்களே, அந்த பாசத்தை வந்து நடிப்பாக காட்டாமல் பிடிப்பாக உண்மையாக பாசம் காட்டக்கூடிய இந்த சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் தானம் செய்வது அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து பிரிண்ட் செய்து அதை வந்து பல்வேறு கோயில்களில் ஆன்மீக தலங்களில் வந்து நீங்கள் தானம் செய்வது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். பல்வேறு விதமான பொருட்கள் அப்படிங்கிறத விட சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை பிரிண்ட் செய்து அந்த பிரிண்ட் சம்பந்த அந்த பிரிண்ட் செய்த அந்த சிறு புத்தகத்தை வந்து
வரக்கூடிய ஆன்மீக பக்தர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுப்பது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அதாவது இலவசமாக தான் கொடுக்கணும், அதற்காக காசெல்லாம் வாங்கக்கூடாது. அதுதான் தானம். தெரிஞ்சவங்க அப்படிங்கிறத விட முன்பின் தெரியாதவர்களுக்கு, முன்பின் தெரியாத தெய்வ சன்னதிகளில் இந்த மாதிரியான இந்த பிரிண்ட் செய்து காயத்ரி மந்திரம் பிரிண்ட் செய்த புத்தகத்தை வந்து சிறு புத்தகத்தை அந்த குறிப்பேடு வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் கொடுக்கறது இன்னும் அதை விட சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரியான தான தர்மங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு மேம்பட்ட அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய, திடீர்னு அரசியலில் செல்வாக்கு கொடுக்கும். அரசியலில் சாதாரண நிலைமையில் இருந்தால் கூட திடீர்னு பெரிய பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சமையல் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்ரிங் சொல்கிறோம் இல்லையா, இந்த கேட்ரிங் சம்மந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்கிறது, வேலை வாங்கி தருவதாக இருந்துகிட்டு இருக்கலாம், வேலைக்கான ஆலோசனை கொடுக்கலாம், அல்லது ஏற்கனவே வேலையில் இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்காக வந்து ஏதாவது அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி பல வகைகள் தானம் செய்யலாம். நெருப்பிலேயே உடம்பை வந்து, அதாவது அதிகபட்ச நேரம் சமையல் அப்படிங்கிற தொழிலில் வந்து நெருப்பிலேயே இருக்கக்கூடிய அந்த தொழிலாளிகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து உபகரணம், அது செருப்ப காலணியாக இருக்கலாம், அல்லது உடலில் போடக்கூடிய அங்கேயே இருந்து, அதாவது உடையாக இருந்துகிட்டு இருக்கலாம், அல்லது யூனிஃபார்மாக இருந்துகிட்டு இருக்கலாம், அல்லது அவங்க சமையல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உடம்புல படாமல் இருக்கிறதுக்காக ஒரு சில பொருட்களை வந்து பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பொருட்களாக இருந்துகிட்டு இருக்கலாம், அல்லது சமையல் பாத்திரமாக கூட இருந்துகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான பொருட்களை வந்து சிம்ம ராசியை சேர்ந்தவங்க தானமாக கொடுக்கும் பொழுது அது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். கோயில் மற்றும் ஆன்மீக தலங்களில் வந்து இந்த மாதிரியான சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை பிரிண்ட் செய்து அதை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கறதும் ஒரு தானமாக இருந்துகிட்டு இருக்குது சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு. கஷ்டப்பட்டவங்களையும் கரோனாவால் அச்சப்பட்டவங்களையும் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் சேர்ந்து காப்பாற்றணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.